மும்பை வர்றதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையோட ரெண்டு ஆசைகள் நிறைவேறிச்சு. ஃபஸ்ட் வந்து ஃப்ளைட்டில் வர்றது, அது ரொம்ப லோ டிக்கெட்டில் வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து போட்டில் ஷிப்பில் போகிறோம், கடலில். ஆனால் எனக்கு கடல் வந்துட்டு கொஞ்சம் ஆறு மாதிரி தான் இருக்குது. இப்போ நாங்கள் கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போட்டில் வந்து போகிறோம். பிரதர், ஹவு மச்? 115. இந்த பில்டிங் நல்லா எக்கோ ஆகும். டிக்கெட் வாங்கியாச்சு. ஏன் டவுன் பஸ் மாதிரி நிறைய பேரை ஏற்றிட்டு ஒரு போட்டில் போயிட்டு இருக்காங்க. ஆஹா, வாங்க உள்ள போய் உட்காருவோம். பொதுவாக போட்டில் போனாலே, கடலில் போனாலே வந்து வாந்தி வரும், தலை சுத்துன்னுவாங்களே, உங்களுக்கு எப்படி? எனக்கு அப்படி எதுவும் இல்லை. எனக்கு அது சொன்னோன்னே தலை சுற்றுற மாதிரி இருக்கேன். போட்டுக்குள்ளே இங்கே வந்து டாய்லெட் இருக்குது, அப்புறம் இது வந்து இன்ஜின் ரூம். இது அடியில் போகிற மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன். அகமதெல்லாம் நம்ம கூட நிறைய மக்கள் வந்து இந்த போட்டில் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு வந்து யூனஸ் நபியோட வரலாறு தான் ஞாபகத்துக்கு வருது. இறைவனுடைய தூதர் யூனஸ் நபி வந்துட்டு மக்களிடத்தில் ஒரே இறைவனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி பல நாட்களாக பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கல. யூனஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு அந்த மக்கள்கிட்ட கோச்சிக்கிட்டு அல்லாஹ்வோட கட்டளை வர்றதுக்கு முன்னாடியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அப்போ வந்து ஒரு போட்டில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இறைவனோட கட்டளை வராமலே இவங்க போயிட்டாங்கன்றதுனால அந்த படகுல ஒரு பிரச்சனை வருது. ஸோ வந்து இத்தனை நபருக்கு மேலே இருக்க முடியாது, ஒரு நபரை கண்டிப்பாக கீழே தள்ளி ஆகணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீட்டு குலுக்கி போடுறாங்க. அதில் யூனஸ் நபி பேர் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துடுது. உடனே வந்து யூனஸ் நபியை கடலில் தூக்கி போட்டோன்னே அல்லாஹ் வந்துட்டு ஒரு மீன் மூலமாக யூனஸ் அலைஹிஸ்ஸலாமை முழுங்க வச்சுட்டு வயிற்றுலேயே வந்துட்டு பாதுகாத்தான். கிட்டத்தட்ட ரொம்ப நாட்கள் வந்துட்டு வயிற்றுலேயே இருந்தாங்க. அப்போ வந்து தான் செஞ்ச தப்புன்றதை உணர்ந்த பிறகு யூனஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் கிட்ட லாயிலாக இல்லாந்த சுமானக்கா இன்னிக்கு மினலாளி மீன் அப்படின்னு ப்ரேயர் பண்ணாங்க. ஸோ இறைவா, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, நீ தூயவன், நானே அநியாயக்காரர்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்ச தவறை வந்துட்டு அவர் ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன படிப்படைனா, இறைவனிடத்தில் நம்ம எப்போ வந்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கான். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது தௌபா, நம்ம தப்பை வந்துட்டு நம்ம உணர்ந்து இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். பிரதர் வந்துட்டு ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே தான் நாங்கள் பார்த்து சந்தித்தோம். ஸோ நம்மக்கிட்ட நல்லா பேசி பழகி இங்கே வந்து யூனஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நமக்கு நினைவுபடுத்துனாங்க. அல்ஹம்துலில்லா, சுக்ரியா. அப்படியே கேமராவே எடுக்காத மாதிரி யதார்த்தமாக உட்காந்துருக்காது பாருங்கள். ஆக்சுவலாக என்னோடய கடல் பயணத்தோட அனுபவத்தை சொல்லணும். நான் வந்துட்டு நான் வந்துட்டு வாமிட் வரும், ஒரு மாதிரி தலை சுற்றுன்னு ஆரம்பத்தில் நினச்சேன். அது ஒரே இடத்துல அப்படி இப்படி ஆடிட்டு இருக்கோம் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அல்ஹம்துலில்லா இங்கே வந்தோன்னே நல்லா ஜாலியாக இருக்குது. நார்மலாக போகிறோம், சுற்றி கடலை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது மாஷாலாம். நாங்கள்லாம் எதுவுமே பிடிக்காமல் நிற்போம். ஆமா, தமிழ் தெரியுமா? எப்படி? மலையாளி. என் பேர் அகமது. உங்க பேர்? நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்க, மிஸ்டர் லீவ் வ்ளாக்ஸ். This one. Nice to meet you. அரை மணி நேரத்தில் உங்களுக்கு இடையில பச்சிச்சுன்னா இங்கேயே சிப்ஸ் எல்லாம் விற்கிது, 10 ரூபாயா? பா, எத்தனை வாங்கியிருக்கீங்க? அதே வேலை தானே. ஸோ ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் அப்புறம் கரைக்கு வந்துட்டோம், இறங்க போகிறோம் நாங்கள். பாட்டிமா எப்படி வர போறாங்கன்னு தெரியல. பண்ணுங்கடா, ஆஃப் பண்ணுங்கடா, தண்ணி ஆட ஆரம்பிச்சிச்சு, லேட்டா பண்ணி அள வருது. பாட்டிமா, ஏ பாட்டிடா, பாட்டிடா, டேய் நீ பாட்டி வர, பாட்டி சேவ்டு.